வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட் அண்ட் சேஃப் அண்ட் நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் யோகப்ரியா நம்ம சேனல்ல மேக்கப் ஸ்கின் கேர் டிஐஒய் ஃபேஷன் வ்ளாக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும் அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லாக்மே 9 to 5 பிரைம் பிளஸ் மேட் ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ அண்ட் ஸ்வாட்சஸ் பார்க்க போறோம் அண்ட் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த மூமெண்ட்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தா சக்கி நோட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் பாத்துக்கலாம் பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட் கிளாஸ் பாட்டில் இருக்கு அண்ட் ஆல்சோ இதோட டாப் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் அந்த ஷைன் டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க கவர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா லாக்மே 9 to 5 ப்ரைமர் பிளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுலேயே வந்து ப்ரைமர் இருக்குது ஸோ அதனால் வந்து நமக்கு ப்ரைமர் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ இதில் என்னெல்லாம் கிளைம் பண்ணுறாங்க நான் அப்படியே ஃபர்ஸ்ட் இதெல்லாமே ரீட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பில்டின் ப்ரைமர் அண்ட் மேட் ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைமர் பிளஸ் ஃபவுண்டேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்கு ப்ரைமர் பிளஸ் ஃபவுண்டேஷன் இது தென் இதில் பார்த்தீங்கன்னா வந்து SPF 20 இருக்குது அண்ட் இது வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க வந்து பர்ஃபெக்ட் கவர் லாங் வியர் ஃபார்மில் ஸோ இது லாங் லாஸ்டிங் ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது கிளைம் பண்ணியிருக்காங்க அண்ட் மீடியம் டு ஹை பில்டபிள் கவரேஜ் ஸோ நம்ம வந்து இது பில்டபிள் கவரேஜ் தான் ஒரே லேயர்லேயே வந்து ஃபுல் கவரேஜ் கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை பில்டபிள் கவரேஜ் ஸோ நம்மளுக்கு வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம பில்டபிள் பண்ணிக்கணும் அப்படி தான் இதை சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ML பார்த்தீங்கன்னா இது 25 ML இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 475 கொடுத்துருக்காங்க பட் ஆனால் வந்து ஆஃபர்ஸ் இந்த மாதிரி 350-340 ருபீஸ் வரைக்கும் இதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்ஸ் டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கப்போ 350 வரைக்கும் இருக்கும் நான் இதை வந்து 350-340 சம்திங் தான் நான் இதை வாங்கினேன் இப்போ ஷேட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 16 ஷேட்ஸ் இருக்குது ஸோ அதை இந்தியன் ஸ்கின் டோன்ஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி லைக் டீப் டஸ்கி வீட்டிஷ் ஃபேர் எல்லாத்துக்குமே வந்து 16 ஷேட்ஸ்குள்ளே இதெல்லாமே வந்துடுது ஸோ இந்த 16 ஷேட்ஸை வந்து அண்டர் டோன்ஸ் படி வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க லைக் வார்ம் நியூட்ரல் அண்ட் கூல் அண்ட் இந்த 16 ஷேட்ஸோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா லைக் வார்ம் செஸ்ட்நட் கூல் கொக்கா இந்த மாதிரி நியூட்ரல் டேன் இந்த மாதிரி வந்து அவங்க இதோட ஷேட்ஸ்லேயே வந்து அந்த அண்டர் டோன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க அந்த ஷேட் நேம்லேயே வந்து அண்டர் டோன் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வார்ம் அண்டர் டோன் இருக்கவங்க அந்த வார்மில் இருக்கிற ஷேட்ஸில் ஒரு 6 ஷேட்ஸ் வார்மில் இருக்கேன்னா அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ கூலில் வந்து ஒரு 6 ஷேட்ஸ் இருக்குன்னா கூல் அண்டர் டோன் இருக்கவங்க அதில் போய் பிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோன் வித் வார்ம் அண்டர் டோன் இப்போ நம்ம டீப் டஸ்கியில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 ஷேட்ஸ் வந்து இந்த லாக்மே 9 to 5 வந்து உங்களுக்கு சூட் ஆகும் ஸோ நீங்கள் அதில் ஃபில்டர் பண்ணி பிக் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன ஷேட் பார்த்தீங்கன்னா கூல் கொக்கா கூல் வால்நட் வார்ம் கேரமல் நியூட்ரல் ஆல்மண்ட் அண்ட் நியூட்ரல் செஸ்ட்நட் நான் என்ன ஷேட் பிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வார்ம் கேரமல் W320 ஷேட் நம்பர் இதுதான் பிக் பண்ணியிருக்கேன் அண்ட் இது ஓப்பன் பண்ணுறப்போ பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஆப்ளிகேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல்லில் இருக்குது அண்ட் ஸ்மெல் ஆல்சோ ஸோ ஒரு குவைட் ரெஃப்ரெஷிங் இருக்குது ஷேட் வந்து நான் கையில் வந்து உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் ஹேண்டில் வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணி பார்க்குறப்போ இப்படி தான் இருக்குது என்னோட ஃபேஸில் வந்து நான் இது ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் ஷேட் எப்படி இருக்குது அண்ட் கவரேஜ் எப்படி இருக்குது அந்த மாதிரி அண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸை வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன் அண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ தட் எதில் உங்களுக்கு கவரேஜ் நல்லா பிளெண்ட் ஆகுதுன்னு தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் எங்கெல்லாம் எனக்கு ஹைப்போ பிக்மெண்டேஷன் டிஸ்கலரேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு அங்கே வந்து ஆரஞ்ச் கரெக்டர் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷனோட கவரேஜ் ஃபுல் கவரேஜ் எப்படி இருக்குது தெரியும் இப்படியே போடுறப்ப எப்பயுமே கண்டிப்பாக வந்து எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலுமே இது க்ரே ஆகிடும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய டிஸ்கலரேஷன் ஏரியாவிலலாம் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணிக்கிறேன்
அதுக்கு முன்னாடி வந்து மாய்ஸ்சரைசர் போட மறந்துட்டேன். நல்ல வேலை போட்டு இப்போ பிளெண்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்பயுமே மாய்ஸ்சரைசர் போடணும். எதுவுமே போடாமல் நீங்கள் அப்படியே ஃபேஸில் போட்டிங்கன்னா வந்து உங்களால் பிளெண்டும் பண்ண முடியாது, அந்த பேஸுமே நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் கலெக்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு என்னோட டிஸ்கவரேஷன்லாம் ஹைட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சைட் வந்து ப்ரஷால பிளெண்ட் பண்றேன், அண்ட் ஒரு சைட் வந்து பியூட்டி பிளெண்டரால பிளெண்ட் பண்றேன். நான் இப்ப ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலயுமே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ராங் ஷேட் போலயே. ஓகே, பிளெண்ட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிப்போம். போட்டோம்னாலும் ஷேட் அப்படி இருக்கா இல்ல? ராங் ஷேடா இருக்கா இல்ல எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா? நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், வாங்கினேன் அப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அப்படி இருக்கு. பிளெண்டிங் வைஸ் நல்லா பிளெண்ட் ஆகுது. ஃபவுண்டேஷன் லிக்விட் ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்கு, ஆனால் போட்டு பிளெண்ட் பண்ண உடனே அது நல்லா மேட்டா இருக்கு. லைக் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ண மாதிரி இப்போவே இருக்கு. நாம் ஜென்ரலாக ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணப்போ அந்த ஃபவுண்டேஷன் ஒரு க்ரீமியாக இருக்கும் இல்லை, அந்த மாதிரியே கிடையாது, நல்ல ஒரு மேட்டாக இருக்கு. ஓகே, எனக்கு பிளெண்ட் பண்ண ஷேட் வந்து ஓகே தான், நான் நிறைய போட்டுட்டேன் அதுதான். ஸோ இந்த சைடு வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு வந்து நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு பண்ணுறேன். அண்ட் இது வந்து நான் வந்து நல்லா ஈரம் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ ஒரு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன், ஆனால் கம்மியாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நிறைய அப்ளை பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, நான் வந்து ஆர்வ கோளாறுல இந்த இது அழகாக இருந்ததா அப்படியே அழகாக இப்படி பண்ணிட்டு விட்டுட்டேன். நிறைய அப்ளை பண்ணிட்டேன், நான் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணேன். ஓகே, எனக்கு ஓகேவா இருக்கு. இந்த இது வந்து நான் அதிகமா போட்டிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ இதை எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன், அப்போ மேபி கரெக்டா இருக்கலாம். இப்போ எங்கெல்லாம் லைட்டா கவரேஜ் தேவையோ அங்க இது லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்டபிள் தானே. இட்ஸ் லுக் பெட்டர் நவ். ஸோ இந்த சைடு வந்து எக்ஸஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அதிகமாக போடுறப்ப பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம எக்ஸஸ் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்சில் பண்ணுறது இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ஹெவியான ஷேடா தெரியும் பட் வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து ஒரு தின் லேயர் அதான் கொண்டு வருவோம் அப்போ வந்து இது செட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள், நம்ம போடுறப்ப எவ்வளோ ஒரு லைட் ஷேடாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு ப்ரஷ் விட ஸ்பஞ்சில் பண்ணுறத பிடிச்சிருக்கு, அதனால எல்லாமே ஸ்பஞ்சிலே ஃபுல்லாக பண்ணிட்டேன். கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா நல்ல கவரேஜ் தான், ஒரு டீசெண்டான கவரேஜ் இந்த அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஷேட் வைஸஸும் வந்து
நிறைய டார்க் ஷேட்ஸ்க்கு எல்லாமே டார்க் அண்ட் டஸ்கி டீப் எல்லாத்துக்குமே வந்து ஷேட்ஸ் வைஸும் நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஷேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வார்ம் கேரமல். அண்ட் உங்களுக்கு வந்து நான் ஷேட்ஸ் இப்போ நீங்கள் வந்து என்னோட வந்து டார்க்கர் ஷேட்ல இருக்கீங்கன்னா வந்து கூல் கொக்கா வந்து நல்லா இருக்கு. ஸோ அது வந்து இருக்கிறதுல டார்க்கஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா கூல் கொக்கான்றது தான் டார்க்கஸ்ட் ஷேடும். ஸோ என்னை விட ஒன் ஷேட் லைட்டராக இருக்கீங்க அப்படியானா நியூட்ரல் செஸ்னட் போனால். ஸோ என்னோட ஒன்ஸ் டார்க்கர் மீன்ஸ் நீங்கள் கூல் கொக்கா போல என்னோட லைட்டர் மீன்ஸ் நியூட்ரல் செஸ்னட் போகலாம். அண்ட் வைஸ் டீப் டூ ரஸ்கிக்கு வந்து ஒரு ஃபைவ் ஷேட்ஸ் தான் இருக்கு. கூல் டேன் கூல் கொக்கா, தென் வந்து இப்போ வார்ம் கேரமல், நியூட்ரல் செஸ்னட், நியூட்ரல் ஆல்மண்ட், இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வார்ம் அண்டர்டோன்னா வார்ம் கேரமல் போகலாம். ஸோ கூல் அண்டர்டோன்னா கூல் டேன் அண்ட் கூல் கொக்கா இருக்கு. அது ரெண்டு இருக்கு. நியூட்ரல் அண்டர்டோன்ல இருக்கீங்கன்னா நியூட்ரல் செஸ்னட் அண்ட் நியூட்ரல் ஆல்மண்ட், இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த டார்க் அண்ட் டஸ்கி இந்த ஷேடும். ஸோ இதுக்கப்புறம் வீட்டிஷ் டு ஃபேர் ஆர் மீடியம் டு ஃபேர் இருக்கிறவங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் இது இருக்கு. அடுத்த செட் ஆஃப் ஷேட்ஸ் ஒரு ஃபைவ் ஷேட்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் ஒரு ஃபேரில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஷேட்ஸ் இருக்கும். ஸோ ஷேட் வைஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து பிக் பண்ணிக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாக்டாக என்னோடய ஷேடில் இருக்கீங்கன்னா வார்ம் கேரமல் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்களே பார்க்குறீங்க அண்ட் நேர்லேயுமே எனக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் நான் பவுடர்ஸ் எதுவுமே செட் பண்ணல. என்னோடய ஃபேஸில் டிஸ்கலரேஷன் இருந்துச்சு. ஸோ ஆரஞ்ச் கலெக்டர் போட்டுட்டு தென் ஸ்ட்ரைட்டாக ஃபவுண்டேஷன் போட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு திங் ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் அவங்க சொன்ன மாதிரி ஒரு மேட்டாக இருக்குது. லைக் பவுடர் செட் பண்ண மாதிரி இருக்குது. மேட்டாக ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா மேட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நல்லா மேட்டாக தான் பிளெண்ட் ஆகுது. மற்ற இதெல்லாம் க்ரீமியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ணோட தான் மேட்ச் ஆகும். பட் ஸ்டில் இது பார்த்தீங்கன்னா இப்போவே ஃபவுண்டேஷன் பிளெண்டிங்லேயே மேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாக்மே 9 to 5 ஃபவுண்டேஷன் வந்து என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் அப்புறமா கமெண்ட்ஸில் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவருக்கவங்க யாருன்னா சஃபியா, ஐ திங்க் எனக்கு நேம் கரெக்டான சொல்கிறேன்னு தெரியல, தப்பாக சொல்லுங்கள் சாரி. பட் ஆனால் உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாகிராமும் கேட்டிருந்தீங்க, தென் என்கிட்ட கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க, நேற்று கூட பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இந்த வீக் வருவோம் அப்படி கூட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த யூஸ்ஃபுல் இல்லை, அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் மிஸ் பண்ணுறீங்க. பாய் பாய்.